இமாம் பைஹக்கியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்தாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர். 458 ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 458 ஆம் ஆண்டு என்ன செய்கிறார், இவர் மரணிக்கிறார். இவர் வந்து 384 பிறந்தவர், 384 பிறந்தவர். 458 ஆம் ஆண்டு இவர் என்ன செய்கிறார், மரணிக்கிறார். இந்த இமாம் பைஹக்கியை பொறுத்த வரைக்கும் இவரது பேர் வந்து அஹ்மத் இப்னுல் ஹுசைன், இவருடைய தந்தையுடைய பேர் வந்து ஹுசைன், இவரது பேர் வந்து என்னது, அதாவது அஹ்மத் இவருடைய தந்தையுடைய பேர் ஹுசைன். ஒரு ஞாபகத்துக்காக நாங்கள் என்ன செய்யலாம், பிந்தி வந்த அறிஞருடைய பேர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், எனவே அஹ்மத் என்பதையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரர் முந்தி வந்தவர், எனவே ஹுசைன் என்றதை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அஹ்மத் இப்னு ஹுசைன் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அஹ்மத் இப்னு ஹுசைன் ரஹிமஹுல்லா, இவர் வந்து அதாவது 458 ஆம் ஆண்டு மரணித்தவர், 384 ஆம் ஆண்டு என்ன அதாவது பிறந்த ஒரு அறிஞர். இவருடைய இவர் வந்து நிறைய நூல்களை என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதுல மிக பிரபல்யமான ஒரு நூல் தான் அஸ்ஸுனன் அல் குபரா அப்படி என்கின்ற நூல். அஸ்ஸுனன் அல் குபரா என்கின்ற நூல் மிகவும் பிரபல்யமான ஒரு நூல், அஸ்ஸுனன் அல் குபரா என்றது. இது வந்து அதாவது சொல்லப்போனால் ஒரு விரிவான 20,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய ஒரு மிக விரிவான ஒரு மார்க்க சட்டங்களை தொகுத்த ஒரு நூல் தான் சுன்னல் குபரா. நாங்க இமாம் பைஹக்கி அறிவித்திருக்கிறார், இமாம் பைஹக்கி அறிவித்திருக்கிறார் என்று சொல்ற அந்த நூல்கள் உண்டு. அதே போல அல் ஜாமியா லி ஷபில் ஈமான் அப்படி என்று சொல்லி, ஈமானுடைய கிளைகள் அப்படி என்று சொல்லி ஒரு நூலை என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய நூலை என்ன செய்திருக்கிறார்கள், தொகுத்திருக்கிறார்கள். அதே போல அதாபுல் கபர், கபருடைய வேதனை சம்பந்தமான வந்த ஹதீஸ்கள், பாஸ் மரமேல் எழுப்பப்படுதல் சம்பந்தமான வந்த ஹதீஸ்கள், இது போல நிறைய விஷயங்களை தொகுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தொகுப்புல ஒன்றுதான் இந்த ஜுஹுதுல் கபீர் அப்படி என்ற இந்த நூல். இமாம் பைஹக்கியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். அந்த மதுஹபுடைய உசூலுடைய அடிப்படையில் தான் மார்க்க சட்டங்களை எல்லாம் என்ன அவர் படித்தவர். படித்து வந்து இருந்தாலும் கூட குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படுவதாக தெரிகிற நேரத்திலே அவர் அந்த விஷயங்களை அதாவது மாற்றிவிட்டு சரியானதை சொல்வதற்கு தயங்காமல் இருந்த ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒருவர். அதனால் இவரை பற்றி ஒரு சிறப்பாக அதாவது இமாம் ஜுவைனி அவர்கள் சொல்வார்கள், மது சாஃபி மதுரபை சேர்ந்த ஜுவைனி அவர்கள் சொல்வார்கள், அதாவது இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா அறிஞர்களும் அவருக்கு நன்றி கடன்பட்டவர்கள். இமாம் ஷாஃபிக்கு, பைஹக்கி இமாமை தவிர பைஹக்கி இமாமுக்கு இமாம் ஷாஃபி நன்றி கடன்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க பிந்தி வந்தவர். இவர் என்ன காரணம்டா, அந்த அளவுல இமாம் ஷாஃபியுடைய அந்த சட்ட நூல்களை, அவரது சட்டங்களுக்கான ஆதாரங்களை, அவர் சொன்ன அந்த கருத்துக்களுக்கான ஹதீஸுடைய ஆதாரங்களை, அதை வந்து எனது அடிப்படையாக அது அதனுடைய அடிப்படைகளை தொகுப்பதிலே இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை என்ன செய்திருக்கிறார்கள், செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று சொன்ன. இவர் பிறந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பைஹக் அப்படி என்கின்ற இடத்துல என்ன செய்கிறார், இவர் பிறக்கிறார். இந்த பைஹக் அப்படி என்று சொல்றது இன்னைக்கு வந்து அதாவது சப்ஜவார் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, சப்ஜவார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த சப்ஜவார் என்று சொல்லக்கூடிய இது வந்து இன்றைக்கு ஈரான்ல வந்து அதாவது ஹுராசான் ரிசுவி என்று சொல்வார்கள், ஹுராசான் ரிசுவி என்று சொல்வார்கள். இந்த ஹுராசான் ரிசுவியை சேர்ந்த பகுதி தான் இந்த அந்த அதிலே உள்ள ஒரு ஊர் தான் இந்த அதாவது நைசாபூர் என்றது. இந்த நைசாபூர் என்ற அந்த மிகப்பெரிய ஊர்ல உள்ள ஒரு சிற்றூர் தான் பைஹக் என்பது. இந்த பைஹக்கு தான் என்ன செய்ய அதாவது சப்ஜவார் என்ன செய்வார்கள், அதாவது இன்றைக்கு அழைக்கிறார்கள். அதாவது பொதுவாக ஹுராசான் என்று நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த முழு ஹுராசான்ல பெரும்பகுதி வந்து ஈரான்ல தான் வரும், கிழக்கு ஈரான்ல தான் என்ன செய்வார், வடக்கு ஹுராசான் என்று சொல்வார்கள், அதே போல தெற்கு ஹுராசான் என்று சொல்வார்கள். இதுக்கு இடையில வந்து ஹுராசான் ரிஸ்வி அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்கள் ஒன்று சொல்வார்கள். அதுக்கு பிறகு பக்கத்துல ஆப்கானிஸ்தான் இருக்கு, இந்த ஆப்கானிஸ்தான்லயும் குராசான்ல ஒரு பகுதி இருக்கு. அப்ப ஈரான்ல மூணு பகுதியும் ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதியும் சேர்த்து தான் மொத்தமாக குராசான் என்று சொல்றது. குராசான் என்று வந்தாலே இதுதான் என்ன அந்த உள்ளடக்கப்படும். இந்த குராசான் ரிஸ்வியில தான் நைசாபூர் அப்படின்றது இருக்கு. இங்கதான் இமாம் முஸ்லீம் பிறந்து எனது மரணித்தார். இமாம் முஸ்லீமும் நைசாபூரை சேர்ந்தவர், இவரும் நைசாபூரை சேர்ந்தவர். ரெண்டு பேரும் ஊர் வேற. நைசாபூர்ன்றது அன்றைய குராசானுடைய தலைநகராக இருந்துச்சு, அன்றைய மிகப்பெரிய குராசானுடைய தலைநகராக இருந்துச்சு. இந்த குராசான்ல நைசாபூர் என்ற அந்த ஊர்ல பைஹக் என்ற இடத்துல, சப்ஜவார் என்று அழைக்கப்படக்கூடிய பைஹக் என்ற இடத்துல
பிறந்து மரணித்த ஒரு அறிஞர் தான் இமாம் பைஹக்கி என்றவர். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இமாம் பைஹக்கி இன்றைய அதாவது ஈரான் அன்றைய குராசானை என்ன சேர்ந்தவர், இந்த குராசான் ரிஸ்வி என்ற பகுதியில பிறந்தவர் தான், அந்த பெரிய மாநிலத்துல பிறந்தவர் தான் இமாம் பைஹக்கி அவர்கள். பைஹக் என்பது அவருடைய அந்த பிறந்த குறிப்பான அந்த ஊரை என்ன செய்கிறது, குறிக்கிறது. இந்த நூலை வந்து இப்ப நான் உங்களுக்கு அதாவது சொல்லித்தரக்கூடிய இந்த நூலை தஹ்கீக் செய்தவர் தாரிக் இப்னு அப்துல் வாஹித் இப்னு அலி அபு ஷாயிப் என்ற எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். இவர் தான் என்ன செய்யறாரு, இதை அதாவது தஹ்கீக் பண்ணிக்கிறாரு. தாரிக் இப்னு அப்துல் வாஹித் அதாவது தஹ்கீக்னு சொன்னால் அந்த நூலை ஒழுங்குபடுத்தி அதனது என்ன அதாவது அதனது தர்த்தீபுகளை ஒழுங்குபடுத்தி அதுல வந்து அரிதான சொற்களுக்கு என்ன கருத்து சொல்லி இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தினவர் வந்து இவர் தான். அடுத்ததாக வந்து இமாம் பைஹக்கியை பொறுத்த வரைக்கும் நாம சொன்னோம், அதாவது ஒரு மிக முக்கியமான மார்க்க அறிஞர்கள் உண்டு, ஷாஃபி மதுகபை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் ஒருவர் சொன்னோம். அதே நேரம் இவரது அகீதாவிலே அதாவது பொதுவாக அன்றைய கால சில அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த அதாவது அஸ்மா வசிஃபாத்திலே ஏற்பட்ட சில குழப்ப நிலைகள் இமாம் பைஹக்கி அவர்களுக்கும் என்ன செஞ்சது ஏற்பட்டுச்சு. அஷ்அரியத் சிந்தனை என்ன செஞ்சது ஒரு சில இடங்களில் இமாம் பைஹக்கியுடைய அந்த அஸ்மா வசிஃபாத்துடைய விஷயத்திலே அவர் என்ன செஞ்சார், அந்த நிலைக்கு ஆளானார். அதாவது அஸ்மா வசிஃபாத்துல வந்து அஷ்அரியாவுடைய கொள்கை எப்படி இமாம் நவவி எப்படி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலையை அடைந்தார்களோ அது போல ஒரு சில விஷயங்கள்ல அஸ்மா வசிஃபாத்துகளை இமாம் பைஹக்கி என்ன செய்திருக்கிறார், தவறு விட்டிருக்கிறார். அல்லாஹு தாலா குர்ஆன் சுன்னாவுக்கு தான் என்ன எங்களுக்கான அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார், அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லோருமே அதே நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது என்பதற்கு என்ன இது ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஹைர் இப்ப நம்ம இந்த அதாவது இமாம் பைஹக்கை பற்றி ஒன்று சொல்வார்கள் சொன்னால் அவரால் வந்து அவருடைய காலப்பகுதியில் அவர் வந்து பிந்தி இருந்தாலும் கூட அவருக்கு வந்து என்ன அதாவது சுனன் நசாயி சுனன் இபுனு மாஜா அதே போல சுனன் திருமிதி இவைகளெல்லாம் எதுவுமே என்ன செய்யல அவருக்கு கிடைக்கவில்லை.